ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கல்பனா பாண்டியன் பேசுகிறேன். என் சமையல் அறையில் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மெட்ராஸ் ஸ்டைல் இறா கத்திரிக்காய் குழம்பு. இறா குழம்புக்கு தேவையான பொருட்கள்: 1/2 கிலோ ப்ரான், 3 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 தக்காளி, தேவையான அளவு எண்ணெய், 5 கத்திரிக்காய், 2 வெங்காயம் நல்லா நைஸாக அரிஞ்சு எடுத்திருக்கேன், கடுகு, உப்பு, கருகப்பில்லை, 1 பச்சை மிளகாய், 1/4 டேபிள்ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன், 3 டேபிள்ஸ்பூன் எல்லாம் சேர்ந்து அரைச்சிருப்போம்ல அந்த மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். தக்காளியை நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. வாங்க, இறா குழம்பு எப்படி செய்யறது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மெட்ராஸ் இறா கத்திரிக்காய் குழம்பு நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, கடுகு 1/4 டேபிள்ஸ்பூன் போட்டுக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. 1 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். கருகப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொன்னிறமாக ஆற வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். வதக்கையிலே இஞ்சி பூண்டு வாசனை சூப்பராக வருது. நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நீங்கள் வதக்குங்க. மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ப்ரான் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா குடலெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நான் உப்பு மஞ்சத்தூளும் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். தண்ணியே இல்லாமல் வடித்து நீங்கள் போடுங்க. நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம இறா நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்குங்க. நெக்ஸ்ட்டு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் சேர்த்து அரைச்சோம்ல அந்த மிளகாத்தூள், 1/3 டேபிள்ஸ்பூன் போட்டிருக்கேன். தனி மிளகாத்தூள் 1 டேபிள்ஸ்பூன். காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ளேவர் சூப்பராக வந்திருக்கு. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கத்திரிக்காவை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? கத்திரிக்காயோட அந்த இறாவோட காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். சிம்பிள் ரெசிபி தான். நல்லா வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கடைசியாக தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு கிரேவிக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. 2 கிளாஸ் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு திக்காக வேணும்னா நீங்கள் தண்ணி 1 கிளாஸ் ஊற்றினா கூட போதும். 1/4 மணி நேரம் நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததும் கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கிக்கலாம். பார்க்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா? உங்களுக்கு குழம்பு எவ்வளோ திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. கொத்தமல்லி தூவி இறக்கிக்கோங்க.
நம்ம எறா கத்திரிக்காய் குழம்பு ரெடி. எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பார்த்தீங்களா? இது நீங்கள் சாப்பாடு, இட்லி, தோசை எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக வந்திருக்கு. நீங்களும் இதேமாதிரி ட்ரை பண்ணுங்கள். இதேமாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். என் சமையல் அறையில் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.